ஹாய் வியூவர்ஸ், இந்திய ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்க படங்களின் சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரூபாய் நோட்டுகளை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்க படங்களை பற்றியும் ஆல்ரெடி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படங்களின் வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஆல்பம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது 100 ரூபாய் நோட்டில் அச்சடிக்கப்பட்ட ராணி கிவா இடத்தை பற்றி. இது ஒரு படிக்கிணறு. தாஜ்மஹாலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இது உலக அதிசயங்களில் ஒன்று மட்டும் இல்லாமல் தன் காதல் மனைவி மும்தாஜுக்காக ஷாஜகான் அரசனால் கட்டப்பட்டது இந்த தாஜ்மஹால். இது போல தான் தன் காதல் கணவன் முதலாம் பீமதேவனின் நினைவாக ராணி உதயமதி அவர்கள் இந்த கிணத்தை கட்டியிருக்கிறாங்க. தாஜ்மஹால் கட்டப்படுறதுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த கிணறு அவங்க தன்னுடைய கணவரின் நினைவாக கட்டியிருக்காங்க. இந்த கிணறு குஜராத் மாநிலத்தில் பட்டான் நகரில் அமைந்திருக்கு. இந்த கிணறு 7 அடுக்குகளாகவும் 27 மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளது. இந்த கிணத்தோட அடித்தளத்தில் 9 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது. போர்க்காலத்தில் தப்பி செல்ல இந்த சுரங்கப்பாதையை கட்டியிருக்கிறாங்க. உலகத்திலேயே மிக நீண்டமான சுரங்கப்பாதை இதுதான். இந்த கிணத்தோட ஒவ்வொரு அடுக்குகளையும் பல சிற்பங்களை கொண்டு வடிவமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு சிற்பத்திலையும் அவ்வளோ அழகான வேலைப்பாடுகளை இங்கே நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கும் சிற்பங்களிலும் புராணக்கதைகள், விஷ்ணுவின் சிற்பங்கள், தெய்வங்கள் உருவங்கள் என அனைத்தையும் பார்க்கலாம். சுமார் 500 பெரிய சிற்பங்களும் 1000க்கும் மேற்பட்ட சிறிய சிற்பங்களும் அமைந்துள்ளது. முற்காலத்தில் மயனை சேகரிப்புக்காக இந்த கிணறு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி பல கோயில்களையும் சிறப்பு வாய்ந்த இடங்களையும் இடைச்சி தடமட்டமாக்கின மாதிரி இந்த கிணற்றையும் அதை சுற்றி உள்ள கோட்டையும் இடிச்சு இந்த கிணத்தை மூடிட்டாரு. 1958 வரைக்கும் இது மண்ணுக்குள்ள தான் மூடியிருந்தது. 1984 இருந்து தான் மக்கள் பார்வைக்காக இந்த கிணறை அனுமதிச்சிருக்காங்க. 2014 யுனெஸ்கோவால் உலக பண்பாட்டு சின்னமா இந்த இடம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது 200 ரூபாய் நோட்டில் அச்சடிக்க சாஞ்சி ஸ்டூபா. இது மத்திய பிரதேசத்தில் ராய்சன் நகரில் சாஞ்சின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கு. இது பேரரசர் அசோகரால் புத்தரின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு நினைவு சின்னம். இந்த சாஞ்சி ஸ்டூபா 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. முதல்ல செங்கலால் கட்டப்பட்ட தூம் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் இந்த சாஞ்சி ஸ்டூபா. பேரரசர் அசோகர் பல போர்களில் வெற்றி பெற்று பல உயிர்களை பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மன அமைதிக்காக புத்த மதத்தை நாடினார். அப்போது அவரின் நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த சாஞ்சி ஸ்டூபா. இதில் மொத்தம் 4 நுழைவாயில்கள் இருக்கு. அதில் ஒரு பக்கம்தான் 200 ரூபாய் நோட்டின் பின்பக்கத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கு. தெற்கு நுழைவாயிலில் புத்தரின் பிறப்பு, அவர் வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள்னு மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு பக்கத்திலேயே ஒரே கல்லான 42 அடி உயர அசோக தூணையை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தூணோட உச்சியில் 4 திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய 4 சிங்க முகங்களையும் நம்ம பார்க்க முடியும். 1989 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக இந்த சாஞ்சி ஸ்டூபா அறிவிக்கப்பட்டது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது 500 ரூபாய் நோட்ல இடம்பெற்றிருக்கிற செங்கோட்டை, அதாவது ரெட் ஃபோர்ட். இது நியூ டெல்லியில இருக்கு. நம்ம இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல்ல இந்த செங்கோட்டையில தான் நம்ம தேசிய கொடியை ஏற்றினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடி ஏற்றி உரை நிகழ்த்துவது ஒரு வழக்கமான நிகழ்வா இருக்கு. இந்த செங்கோட்டையை தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகான் அவர்கள் தான் கட்டியிருக்காங்க. பேரரசர் ஷாஜகானும் அவரோட குடும்பத்தினரும் வசிப்பதற்காக இந்த செங்கோட்டை கட்டப்பட்டிருக்கு. 1639 இந்த செங்கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த செங்கோட்டையை கட்டி முடிக்க 9 ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போதைய மதிப்பிலே சுமார் 1 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இந்த செங்கோட்டை 124 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு உயரமான மதில் சுவரோட கட்டப்பட்டிருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஊருக்குள்ள ஒரு இன்னொரு ஊர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த செங்கோட்டையில 2 பிரதான நுழைவாயில்கள் இருக்கு. 1 டெல்லி கேட், இன்னொரு லகோரி கேட். லகோரி கேட் தான் மிக முக்கியமான நுழைவாயில். இந்த கேட் வழியா தான் முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர்கள், மனுதாரர்கள் வருவதற்கு ஏற்றதாக கட்டப்பட்டிருக்கு. இந்த செங்கோட்டையில மொத்தம் 16 கட்டிடங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டிடங்களும் வெள்ளை நிற மார்பல்கள் கொண்டு மிக அழகான கலை ஓவியங்களும் பூ அலங்கார வேலைப்பாடுகளும் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு. 2007 யுனெஸ்கோவால் உலக பண்பாட்டு சின்னமாக இந்த செங்கோட்டை அறிவிக்கப்பட்டது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது 2000 ரூபாய் நோட்டில் அச்சடிக்கப்பட்டுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோளை பற்றி. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவிலிருந்து செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக அனுப்பப்பட்ட ஆளில்லாத விண்கலம். 2013 இந்த விண்கலம் அனுப்பப்பட்டது. 2014 செவ்வாய்க்கோளின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. முதல் முயற்சியிலேயே செயற்கைக்கோளை வெற்றிகரமாக அனுப்பிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக தான் இந்த மங்கள்யான் செயற்கைக்கோள் புகைப்படத்தை நம்ம 2000 ரூபாய் தாளின் பின்புறத்தில் அச்சடிக்கப்பட்டது.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், டாட்டா, சி யூ, பாய்.